Hello friends, welcome to Veggie in the Kitchen. In our kitchen, we will cook mushroom biryani in our kitchen. This mushroom biryani is very tasty. It is very tasty. Skip this video. Let's skip this video. Let's tell you a little tips. I am going to cook cooker. I am going to cook 3 spoons of cooker. என்ன அதிகமா சேர்க்க வேண்டியது இல்ல நம்ம தேங்காய் பால் சேர்க்கிறதுனால அதுலயே நமக்கு oil கிடைக்கும் அப்படிங்கிறதுனால தான் நான் கடலை எண்ணெய் கம்மியா சேர்த்திருக்கேன் எப்பவுமே நீங்க தேங்காய் பால் சாதம் இதெல்லாம் செய்யும்போது பாத்தீங்கன்னா தேங்காய் பால் ஊத்தும் பொழுது அதுல இருந்து எண்ணெய் அதிகமா தெரியும்ங்க அதனால கொஞ்சம் கரெக்ட்டா ஊத்திக்கோங்க நான் ஸ்டார் பூ இருக்குல்ல அதுல ஒரே ஒரு இதழ் மட்டும் பிச்சி எடுத்துர்க்கேன் நாலு லவங்கம் இதை பாருங்க இதுதான் ஸ்டார் பூ அதுல இருந்து ஒரே ஒரு இதழ் மட்டும் நான் பிச்சி எடுத்துர்க்கேன் இது அதிகமாவே சேர்க்க கூடாது 2 பட்டை 1 ஏலக்காய் அதாவது நல்ல பெரிய ஏலக்காய் இது நிறைய விதைகள் இருக்கு அப்படிங்கிறதுனால இது நான் ஒண்ணே ஒண்ணு தான் எடுத்துர்க்கேன் இது நல்ல இடிச்சு சேர்த்துர்க்கேன் பிரியாணி இல ரெண்டே ரெண்டு எடுத்துர்க்கேங்க கொஞ்சமா சோம்பு எடுத்துர்க்கேன் இதெல்லாம் தான் நம்ம போட்டு தாளிக்க போறோம் இது எல்லாமே நம்ம எண்ணெயில நல்ல பொரிச்சு எடுத்துக்கணும் 4 பச்சை மிளகாய் எடுத்துர்க்கேன் நல்ல காரமான பச்சை மிளகாய் 4 நாலு தான் எடுத்துர்க்கேன் 50 கிராம் அளவுக்கு நான் சின்ன வெங்காயம் எடுத்துர்க்கேன் சின்ன வெங்காயம் தோல உரிச்சிட்டு இந்த மாதிரி ரெண்டா கீரி தான் எடுத்து வச்சிருக்கேன் ஃபுல்லா கூட நான் கட் பண்ணல கொஞ்சமா புதினா நம்ம தனி மிளகாய் தூள் எதுமே நம்ம சேர்க்க போறது இல்ல சாப்பாடு பாத்தீங்கன்னா கொஞ்சம் வெள்ளையா தான் தெரியும் தேங்காய் பால் சாதம் நம்ம எப்படி செய்வோமோ அப்படி தான் நான் செய்துர்க்கேன் இந்த லாக் டவுன்ல சின்ன வெங்காயம் கிடைக்கல பெரிய வெங்காயம் தான் இருக்கு அப்படினா நீங்க பெரிய வெங்காயமே ஒண்ணே ஒன்னு சேர்த்துக்கோங்க நம்ம பிரியாணிக்கு போடுற மாதிரி வெங்காயம் அதிகமா சேர்க்க வேண்டியது இல்ல நம்ம தேங்காய் பால் ஊத்துறதுனால டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் அதனால வெங்காயம் கம்மியா சேர்த்துக்கோங்க இந்த தேங்காய் பால் காளான் பிரியாணிக்கு பச்சை மிளகாய் தான் சேர்த்து செய்யணும் பச்சை மிளகாய் சேர்த்து செய்யும்போது தான் फ्लेவர் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படியே ஒரு சிலருக்கு பச்சை மிளகாய் சேர்த்தா வயிறு வலி பிரச்சனை அந்த மாதிரி இருக்குன்னா நீங்க கொஞ்சமா தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க ஆனா தனி மிளகாய் தூள் சேர்க்கிறதுனால கலர் வந்து வெள்ளையாவே இருக்காது கொஞ்சம் கலர் மாறன மாதிரி தான் இருக்கும் நான் மஷ்ரூம் நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது எடுத்துர்க்கேன் காலான நம்ம முன்னாடியே கழுவி எடுத்துக்க கூடாது இந்த மாதிரி தாளிக்கிற டைம்ல நம்ம கழுவி எடுத்து வச்சு அதை கட் பண்ணிக்கலாம் ஏன்னா முன்னாடியே கட் பண்ணி வச்சா ரொம்ப கருத்துடுது காலான நீங்க கழுவும் பொழுது காலானுக்கு மேல கருப்பு கலர்ல மண் இல்லாம பார்த்துக்கோங்க காலான சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம் காலான வந்து ஒரு 3 துண்டு வர மாதிரி நீங்க நறுக்கிக்கோங்க இப்ப காலான் வதக்கும் பொழுதே பாத்தீங்கன்னா காலான்ல இருந்து தண்ணி எல்லாம் வெளிய வரும் அதெல்லாம் கொஞ்சம் வதங்கட்டும் நான் இன்னைக்கு கொல்லம் ரைஸ் எடுத்துர்க்கேன் இந்த கொல்லம் ரைஸ் பாத்தீங்கன்னா பச்சரிசி மாதிரி தான் இருக்கும் அந்த சாப்பாடு பாத்தீங்கன்னா சின்ன சின்னதா மெலிசா இருக்கும் இந்த கொல்லம் ரைஸ் பிரியாணிக்கு கூட யூஸ் பண்ணலாம் தக்காளி சாதம் கூட யூஸ் பண்ணலாம்ங்க ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கும் பாஸ்மதி ரைஸ் வந்து இப்ப நான் தேங்காய் பால் சாதம் வந்து கொஞ்சம் குழஞ்ச மாதிரி தான் செய்வேன் அப்படிங்கறனால தான் நான் பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணல நான் பிரியாணிக்கு எல்லாம் பாஸ்மதி ரைஸ் தான் யூஸ் பண்ணுவேன் இப்ப பாருங்க தண்ணி எல்லாமே சுண்டிடுச்சு மஷ்ரூம் போட்டு நம்ம வதக்கும் பொழுது தண்ணி எல்லாம் வெளிய வந்துச்சு இப்போ ஸ்டவ் ஃபாஸ்டா வச்சதனால அது எல்லாமே சுண்டிடுச்சு இந்த மாதிரி தண்ணி சுண்டனதுக்கு அப்புறமா தான் நம்ம தேங்காய் பால் சேர்த்துணும் நான் 1 கிளாஸ் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்திருக்கேன் நான் எடுத்துர்க்க தேங்காய் பாத்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் தேங்காய் தான் அதுல அரை மூடி அளவுக்கு தான் தேங்காய் நான் கட் பண்ணி பால் எடுத்து வச்சிருக்கேன் தேங்காய் பால் எடுக்கும்போது நீங்க 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சு கணக்கா வடிகட்டி எடுத்துக்கோங்க 1 டம்ளர் தேங்காய் பாலை நான் ஊத்தி இருக்கேன் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேன் இந்த தேங்காயல தான் நான் பாதி மூடி அளவுக்கு எடுத்துறேன் தேங்காவை நீங்க அரைச்சு பால் எடுக்கும் பொழுது பால் பாத்தீங்கன்னா 1 1/2 டம்ளர் அளவுக்கு கூட வராது நீங்க தண்ணி சேர்த்து அரைச்சீங்கனா மட்டும்தான் பால் அதிகமாக கிடைக்கும் அந்த மாதிரி தண்ணி சேர்த்த பாலை தான் நான் 1 டம்ளர் ஊத்தி இருக்கேன் புதினா என்கிட்ட கொஞ்சம் புதினா தான் கிடைச்சது அதுவுமே இந்த லாக் டவுன்ல வெளிய எனக்கு புதினா கிடைக்கல எங்க வீட்டு செடியில புதினா இவ்வளவு தான் கிடைச்சது நான் அதை எடுத்து போட்டுருக்கேன் நீங்க 1 கைப்பிடி அளவுக்கு கூட நீங்க புதினா சேர்த்துக்கோங்க இந்த தண்ணி கொதிக்க வரும் பொழுது தான் நான் புதினா சேர்த்திருக்கேன் 1 கைப்பிடி அளவுக்கு புதினா போடுறீங்க அப்படினா நீங்க வெங்காயம் வதக்கும் பொழுதே கொஞ்சம் புதினாவை போட்டுருங்க அதுக்கு அப்புறம் தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் புதினாவை போடணும் நான் எல்லா வீடியோஸ்லயுமே அப்படி தான் போட்டுருப்பேன் அதாவது பிரியாணி ரெசிபியிலலாம் இப்போ எனக்கு புதினா எல்லாம் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படிங்கறனால அந்த தண்ணில நான் சேர்த்திருக்கேன் அரிசி கூட பாத்தீங்கன்னா நான் குக்கரை கழுவி ஸ்டவ் மேல வைக்கும் பொழுது மட்டும்தான் நான் அரிசியே தண்ணி ஊத்தி வச்சிருந்தேன்
பிரியாணிக்கு தக்காளி சாதத்துக்கு இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா அரிசி ரொம்ப உரிடக்கூடாதுங்க. நம்ம பிரியாணி செய்கிறதுக்கு குக்கர் எப்போ ஸ்டவ்வில் வைக்கிறோமோ அப்போ நீங்கள் அரிசியை கழுவி வச்சிங்கனாலே போதுமானது. ஒரு 10 நிமிஷம் ஊறினாலே போதும். பாருங்கள், அரிசி சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விட்டுட்டு நான் குக்கரை மூடிட்டு ஒரே ஒரு விசில் தான் விட போகிறேன். இந்த கொல்லம் ரைஸ் வந்து பச்சரிசி வகையை சார்ந்ததுன்றதுனால சீக்கிரமாகவே வெந்துடும். அதனால் நீங்கள் ஒரு விசில் விட்டிங்கனாலே போதும் தாங்க. மஷ்ரூம் கூட பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லாவே வதக்கியிருக்கோம். அதனால் மஷ்ரூமே நல்லா வெந்துடுச்சு. இப்போ அரிசி வேகிறதுக்கு தான் நம்ம ஒரு விசில் விட போகிறோம். இப்போவே உப்பு காரம் இதெல்லாமே செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் காரம் பற்றலை அப்படின்னா இப்போ கூட நீங்கள் ஒரு 2 பச்சை மிளகாய் உடச்சி அந்த தண்ணியில் போட்டுட்டீங்க அப்படின்னா காரம் நல்லா வந்துடுங்க. இந்த தேங்காய் பால் சாதம், மஷ்ரூம் பிரியாணி, மட்டன் பிரியாணி இதிலெல்லாமே உப்பு எப்படி செக் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். நீங்கள் அந்த கொதிக்கும் பொழுதே அந்த தண்ணி எடுத்து நீங்கள் டேஸ்ட் பண்ணிங்கன்னா உப்பு கொஞ்சம் அதிகமாக தெரியணும். அந்த மாதிரி அதிகமாக தெரிஞ்சால் தான் சாப்பாடு வெந்து வரும் பொழுது உப்பு கரெக்டான பக்குவத்தில் இருக்குங்க. இந்த தண்ணி நீங்கள் டேஸ்ட் பண்ணும் பொழுது உப்பு நார்மலாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சாப்பாடு வெந்து வந்துச்சுன்னா உப்பு பத்தாது. நான் ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரே ஒரு விசில் தான் விட்டேன். ஒரு விசில் அடங்கினதும் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், சாப்பாடு நல்லா உதிரியாக வந்திருக்கு. எவ்வளோ சூப்பராக உதிரியாக இருக்குது பாருங்கள். இந்த கொல்லம் ரைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். முக்கியமாக நான் தேங்காய் பால் சாதம் அப்படின்னாலே இந்த கொல்லம் ரைஸ் தான் யூஸ் பண்ணுவேன். அரிசி வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும், அதுக்காக தான் இந்த அரிசியை நாங்கள் எடுக்கிறது. பிரியாணி இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பாஸ்மதி ரைஸ் தான் நான் செய்வேன். இந்த தேங்காய் பால் மஷ்ரூம் பிரியாணி எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். அரிசி நல்லா தனித்தனியாக உதிரியாக தாங்க இருக்குது. நான் கடைசியாக முந்திரி கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இது வந்து ஆப்ஷன் தான், இது கட்டாயம்லாம் கிடையாது. இந்த தேங்காய் பால் காளான் பிரியாணிக்கு சைட் டிஷ்னு எதுவுமே தேவைப்படாது, ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் பொட்டேட்டோ கிரேவி செய்துக்கலாம், ஏன்னா சிக்கன் கிரேவி செய்யலாம். என்னோடய சேனலில் நான் உருளைக்கிழங்கு கிரேவி எப்படி செய்கிறது அப்புறம் சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்ற வீடியோலாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். கிரேவி ரெசிபிஸ் என்னோடய சேனல் பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.